ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரிக்கான கொலு பொம்மைகளோட கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னை தெரேசா மகளிர் வளாகத்தில் வந்து இந்த ஸ்டால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை எல்லா நாட்களிலுமே இந்த விற்பனை கண்காட்சி வந்து நடந்துட்டுருக்குமா. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 18th அக்டோபர் 18th வரைக்கும் இந்த கண்காட்சி வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போகிறதா இருந்தால் போய் தாராளமாக இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வாங்கிக்கலாம். நவராத்திரினால நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரக்கூடியது வந்து கொலு பொம்மை. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, புது புதுசான டிசைனில் வந்து ரொம்ப அட்டகாசமான கொலு பொம்மைகள் எல்லாமே எக்கச்சக்கமான இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் கூட கிடையாது, ஃப்ரீ தான் நமக்கு. நல்ல நல்ல கொலு பொம்மைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நமக்கு இங்கே இருந்துச்சு. ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து இங்கே கிடச்சிது. குழந்தைகளை வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ரேட்டு கூட நம்ம அஃபோர்டபுள் மாதிரி தான் இருந்தது. இங்கே உள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கிடச்சிது எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து கொலு பொம்மையாலேயே ஃபுல்லாகவே அலங்கரிச்சிருந்தாங்க. 32 மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டால் வந்து அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான பொருட்களை வந்து வடிவமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான விலையில வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரியான கலெக்ஷன் தான் அதிகமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷத்து புது வரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்திவரதர். இதுவும் அதிகமான அளவில் வந்து அங்கே இருந்தது. இந்த மாதிரி படியில் வந்து அவங்க வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. பாருங்கள், ரொம்பவே அழகான தத்ரூபமான சிலைகளாகவே இருந்தது. கொலு பொம்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து பெண்கள் வந்து உட்காந்து விளக்கு பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இந்த பொம்மைகளை வந்து அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. குத்து விளக்கு பூஜை. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காய்கறிகள் ஃபுல்லாகவே கொலு பொம்மையாகவே உருவாக்கியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் வந்து உருளைக்கிழங்கு, பாவக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய் இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து அங்கே வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து சொப்பு சாமான் விளையாடுற மாதிரியான சின்ன சின்ன அடுப்பு. பாருங்க, சின்ன சைஸ்ல வந்து அடுப்பு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான பானை, அதுக்கேற்ற மாதிரியான தவா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இது வந்து சிறு குறு தொழில் பண்றவங்களோட ஸ்டால் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரியான இடத்துல போய் நாம் வாங்கிக்கலாம் நமக்கு தேவையானதை. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் அளவில் வந்து நமக்கு காய்கறிகள். இது எல்லாமே மண்பானை. இந்த முகப்பில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எதுக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, இதில் வந்து ரேட்டு அவங்க வந்து போடலை. நம்ம கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து தோரணத்தில் கட்டக்கூடிய விளக்குகள், இது செவுத்தில் மாட்டக்கூடிய அந்த பொம்மை. எல்லாமே செவத்துல மாட்டக்கூடியது தான். இந்த மாதிரியான கலெக்ஷன் கூட அங்க நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே பீங்கான்ல கூட நிறைய வச்சிருந்தாங்க. நாயன்மார்கள் கூட இருந்தாங்க, அதை கூட சிலையா வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. அதுல வந்து தேர் இருக்குது. இந்த அம்மன் கூட ரொம்ப அழகாக இருந்தாங்க. இது 200 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதிகமாக வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான விலை வந்து கூடுதல் குறைவாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதிகமாக வந்து அத்திவரதர் தான் காணப்பட்டார் இந்த வருஷம். நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த வருஷம் புது வரவே அவர் தான்.
பிள்ளைகளோட முகம் வந்து தத்ரூபமா இருந்துச்சு, தலையாவும் இருந்துச்சு. இதெல்லாம் 300, ஒரு ஒரு பீஸுமே 300 சொன்னாங்க. பேண்ட் வாசிக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான குரூப் அது. இது யார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இது பாருங்க, இது வந்து ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களோட அந்தந்த வேலையை வந்து சிற்பமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. செங்கல் உடைக்கிறவங்க, கத்தியை வந்து ஷார்ப்பாக தீட்டுறவங்க, மீன் விற்கிறவங்க பாருங்க, செருப்பு தைக்கிற தொழிலாளி, இந்த மாதிரியான செட்டு கூட அங்கே அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் அவங்களோட உழைப்பு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது எல்லா சிலையுமே. இந்த மாதிரியான கலெக்ஷன் கூட நிறையவே அங்கே காணப்பட்டது. இந்த விற்பனை கண்காட்சிகளில் கொலு மட்டுமல்லாமல் 32 மாவட்டத்திலிருந்து வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான ஸ்பெஷல், அதாவது கருப்பட்டி சர்பத்து, அதுக்கப்புறம் காட்டன் சாரீ, காட்டன் சுடிதார் மெட்டீரியல், குர்த்திஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓலைப்பாய்கள், கொட்டாங்குச்சியில் வரக்கூடிய கைவினை பொருட்கள், மண்பாண்டங்கள், இது எல்லாமே அங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இங்கே போய் நம்மளால் முடிஞ்சதை வாங்கி நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த நவராத்திரிக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசிட் போயிட்டு வாங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.